ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே இளம் பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்கமருந்து கொடுத்து ஆபாச படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர் ஜாமீனில் விடுதலையான பின்னரும் தொடர்ந்து இளம் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்ததால் மீண்டும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோபி அருகே காசிப்பாளையத்தைச் சேர்ந்தவரின் மகள் ஒருவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ரங்கநாதன் என்பவரின் மகன் 27 வயதான விக்னேஷ் என்பவர் 2019 ஆண்டில் காதலிப்பதாக கூறி பழகியுள்ளார். இளம்பெண்ணை வீட்டிற்கு வரவழைத்த விக்னேஷ் குளிர்பானத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்துள்ளார். இதில் இளம்பெண் மயங்கியதும் அவருடன் ஆபாசமாக இருப்பதைப் போன்று புகைப்படங்களை எடுத்து வைத்து மிரட்டியதோடு சமூக வலைத்தளங்களிலும் அதனை பதிவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் பேரில் விக்னேஷ் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கு ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் விக்னேஷ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இதனிடையே கடந்த மாதம் இளம்பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றது. சிறையிலிருந்து விடுதலையான விக்னேஷ் தொடர்ந்து இளம்பெண்ணுக்கு மீண்டும் தொல்லை கொடுத்ததோடு பெண்ணின் கணவருக்கும் தரக்குறைவாகவும் ஆபாசமாகவும் மெசேஜ்களை அனுப்பியுள்ளார். இதுகுறித்து இளம்பெண்ணின் தாயார் அளித்த புகாரின் பேரில் கடத்தூர் போலீசார் விக்னேஷ் மீது இந்திய குற்றவியல் சட்டம் 509 பிரிவின் கீழ் பெண்ணின் அடக்கத்தை அவமதித்தல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை மீண்டும் கைது செய்துள்ளனர். இளம் பெண்ணுக்கு குளிர்பானத்தில் மயக்கமருந்து கொடுத்து ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டியதால் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞர் ஜாமீனில் வெளிவந்த பின்னர் அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது கோபிச்செட்டிப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.